வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 23 ஜூலை 2024 தேய்பிரையில் வரக்கூடிய த்விதியை திதியில் சந்திராஷ்டமம் என்பது மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நாள் முழுவதும் பொருளாதார வரவு, பண வரவு என்பது அதிகரிக்கும். இந்த பணம் வந்துட்டா எதை வேணா சமாளிக்கலாம். அக்கௌண்ட்ல மட்டும் நமக்கு 1 கோடி ரூபாய் இருந்ததுன்னு சொன்னா தைரியம் தன்னால வரும். அப்படிப்பட்ட தைரியத்தை ஆண்டவன் இன்று உங்களுக்கு தருகிறார். ரிஷபராசி அன்பர்களுக்கு காதல் கைகூடும் நாள். நீங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்களுடைய அன்பையும் காதலையும் வெளிப்படுத்தும் போது அதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான அமைப்புல இருக்கு. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்று உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு நண்பர்களினால் அனுகூலம், நட்பினால் ஆதாயம் பெறக்கூடிய நாள். ஒரு முக்கியமான நண்பர்கள் மூலமாக வேலை வாய்ப்போ அல்லது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களோ அடையக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா தாய் மாமா வழியாக வரக்கூடிய சொந்தங்கள், அந்த சொந்தங்களினால் வரக்கூடிய லாபம், அதாவது உறவு என்பது இன்றைய காலகட்டத்தில் இல்லவே இல்லை. ஆனால் அப்படி எங்கேயோ கொஞ்ச நஞ்சம் மிச்சம் இருக்கிற உறவில் தாய் மாமா உறவு என்பது ரொம்ப சிறப்பு மிக்கது. அப்படிப்பட்ட தாய் மாமா உறவினால் இன்றைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நாள் முழுவதும் அருமையான நாளாக இருக்கு. எதிரிகளை நீங்கள் துவம்சம் செய்ய போகிறீர்கள். உங்களுக்கு வெகு வருடங்களாக எதிரிகள் கொடுத்த தொல்லையிலிருந்து விடுபட்டு மிகப்பெரிய அளவிற்கு சாதனைகள் படைக்கக்கூடிய நாளாக இன்று வருகிறது. கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கு நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நாள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, துன்பங்கள் எப்போ விலகுதுன்னா ஒரு சிக்னல் வரும், நமக்கு அசரீரின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அசரீரிகள் இன்றைக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு அதிசயங்கள்லாம் தெரியும். இன்றைய நாள் என்பது புதிய தொடக்கத்துக்கான அச்சாணியாக வருகின்றது. துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது வீடு, நிலம் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கக்கூடிய யோகங்கள் தரக்கூடிய நாள். இன்னைக்கு ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும்னாலும் சிறப்பான நாளாக வருகிறது. இதை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் இருக்கு. ரிஷிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் பாத்தீங்கன்னு சொன்னா பழைய ஞாபகங்கள், அதோடைய தொல்லை, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத ஞாபகங்கள் நமக்கு வருத்தத்தை தான் கொடுக்கும். எந்த ஒரு மனிதனும் திரும்பி பார்க்க கூடாது, முன்னாடி தான் பார்க்கணும். தனுசு ராசினியர்கள் இன்றைக்கு நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா அருமையான நாள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வித்துறை சார்ந்த அன்பர்கள், கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ் இவங்களுக்கெல்லாம் அருமையான நாளாக வருகிறது. இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நாள் முழுவதும் அருமையான நாள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய நாள் தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்தபடியே இருக்கும். முக்கியமாக தந்தை வழி சொந்தத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மனசுக்கு மிகப்பெரிய ஆறுதலை தரும். கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலய தரிசனம், மிகப்பெரிய கோவில்களில் போய் தரிசனம் செய்யக்கூடிய, கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவனை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்துடன் கூடி மகிழ்ச்சியான தருணங்கள் நினைவலைகளாக மாறும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, குருமார்களை சந்திப்பது இதை விட ஒரு பெரிய பாக்கியம் இருக்க முடியாது. வாழ்க்கையில் திருப்பம் வரணும்னு சொன்னா குரு தரிசனம் என்பது அவசியம். யாரும் தன்னால தெய்வத்தை அடைய முடியாது, குருவின் மூலியமாகத்தான் அடைய முடியும். அப்படிப்பட்ட உங்களுடைய குருவை நீங்கள் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இன்று 23 ஜூலை 2024 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.